வணக்கம். டிடி டிவியின் மனதியால செய்திகள். யுத்த காலத்தில் ராணுவ வீரர்களால் எந்த யுத்த குற்றங்களும் இழைக்கப்படவில்லை என கோதாப ராஜபக்ச தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்று வரும் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பம் இடும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் இந்த அரசாங்கமானது புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களின் அமைப்புகளின் கருத்துக்களுக்கு அடிப்பணிந்து செயற்படுவதாகவும் குறிப்பிட்ட அவர், இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பணத்திலேயே விடுதலை புலிகள் ராணுவத்திற்கு எதிரான யுத்தத்தை முன்னெடுத்ததாகவும் தெரிவித்தார். அத்துடன் இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு பக்கபலமாக செயற்பட்டவர்கள் நாங்கள், அதேபோல் இந்த நாட்டில் நீண்ட காலம் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்தியவர்களும் நாங்களே என கோதாப இதன்போது குறிப்பிட்டார். அதிபர்க இணைய சேவைகளை வழங்குவதற்காக கூகுள் பலூன் செயல் திட்டம் இலங்கையில் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். அதிபர்க இணைய சேவைகள் தொடர்பாக அமைச்சரிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மேற்படி இணைய சேவைகள் குறித்து கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்றையும் செய்துள்ளோம் எனவும், இத்திட்டத்தின் பிரகாரம் நாட்டின் பல பாகங்களிலும் பாரிய கிளியம் பலூன்கள் பறக்கவிடப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட உள்ளன. இதன் முதலாவது சோதனை நடவடிக்கை இம்மாத இறுதியில் ரத்மலானையில் நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டிற்கு எடுத்து செல்லப்படவிருந்த 30,000 யூரோ நாணய தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கப்பிரிவு தெரிவித்தது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை சிங்கப்பூர் சென்ற 55 வயதுடைய இலங்கையர் ஒருவரிடமே கைப்பற்றப்பட்டது. குறித்த பணத்தின் பெறுமதி 50 லட்சம் இலங்கை ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.